Dear 10th standard students, I am Metro Karunakaran. In example 3.39, train travel pannadhu Chennai to Virudhachalam podu. Train vandhu Chennai lirundhu Virudhachalam podu. Distance vandhu 240 kilometers. Idha enoda distance. Rendu train kalambudhu. Onnu passenger train. One express train. Passenger train, one express train. You know the word. Passenger train is slow, express train is fast. So, you can talk about two trains. One passenger train. One express train. ரெண்டு ட்ரெயினை பற்றி இங்கே பேசுகிறாங்க, ரைட்டா? ரெண்டுத்தையும் அப்படியே நான் சொல்லிக்கிட்டே வரேன், நல்லா கவனிங்க. பேசஞ்சர் ட்ரெயின் டேக் 1 hour தேன் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டு ட்ராவல். இது ஸ்லோவாக போவானா லேட்டாக தான் போகும், 1 hour லேட்டாக தான் போயிருக்கு. டேக்ஸ் 1 hour தேன் அன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் டு ட்ராவல் டிஸ்டன்ஸ் ஆஃப் 240 kilometers. 240 kilometers போகிறதுக்கு பேசஞ்சர் ட்ரெயின் 4 மணி நேரத்தில் போகுதுன்னா எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் 3 மணி நேரத்துலேயே போயிடும். 1 hour டிஃப்ரென்ஸ் இருக்கும். இது ஸ்லோவாக தான் போகும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக தான் போகும். The speed of the passenger train is less than that of an express train by 20 kilometers per hour. இப்போ எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை விட இவன் ஸ்பீடு கம்மின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்கள், லெட் ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர்னு எடுத்துக்கலாம். அப்போ இவனோட ஸ்பீடை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டேன். பேசஞ்சர் ட்ரெயினோட ஸ்பீடு என்ன ஆகும்னா, பேசஞ்சரோட ஸ்பீடு இதோட கம்மியாக தான் இருக்கும். எவ்வளோ கம்மியாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க பாருங்களேன், 20 kilometers per hour கம்மி. அப்போது x-20. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் செம வேகமாக போகும், அதை விட ஒரு 20 kilometers கம்மியாக தான் போகும். இவன் 100 kilometers போனானே இவன் 80 kilometers தான், இவன் 80 kilometers போனானே இவன் 60 kilometers தான், 20 கம்மி. அவங்க தான் சொல்லிக்கிறாங்க லெஸ் லெஸ் லெஸ்ன்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். லெஸ் லெஸ் லெஸ்ஸுனால் சப்ராக்ட் பண்ணணும். பேசஞ்சர் ட்ரெயின் லெஸ் கம்மி, பேசஞ்சர் ட்ரெயின் கம்மி மைனஸ் பண்ணணும். எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து 20 kilometers விட கம்மியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் எக்ஸ்னு வச்சிங்க, அப்போ பேசஞ்சர் ட்ரெயின் வந்து அதை விட 20 kilometers கம்மி. நம்பர் 1 இது முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட்டு டிஸ்டன்ஸ் ரெண்டுத்துலேயுமே டிஸ்டன்ஸ் 240 kilometers தான், ரெண்டும் ஒரே டிஸ்டன்ஸ் தான் போக போகுது. டிஸ்டன்ஸ் இஸ் 240 kilometers. டைம் கண்டுபிடிக்க போகிறேன், பேசஞ்சர் ட்ரெயின் போகிற டைமை T1 வச்சுக்கிறேன், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போகிற டைமை T2 வச்சுக்கிறேன். ஃபிசிக்ஸ்க்கு போவோம். ஃபிசிக்ஸில் டைமோட ஃபார்முலா டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். பேசஞ்சர் ட்ரெயினுக்கு போட்டுடலாமா? பேசஞ்சர் ட்ரெயினுக்கு போட்டுறேன். T1 இஸ் ஈக்குவல் டு அதே 240 kilometers தான் டிஸ்டன்ஸு, ஸ்பீடு ஸ்லோ 20 kilometers ஸ்லோ, -20, அதனால தான் மைனஸ் பண்ணிக்கிறாங்க. இவரோட டைம் போடும் அதே ஃபார்முலா தான். ஃபிசிக்ஸில் என்ன சொல்கிறாங்க, டைம் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை ஸ்பீட். டிஸ்டன்ஸ் அதே 240 kilometers தான், ஆனால் இது ஸ்பீடு அதிகம் பை எக்ஸ். இதுதான் என்னுடைய T2. யார் ரொம்ப ஸ்லோவாக போவா? பேசஞ்சர் ட்ரெயின், ஏன்னா ஸ்பீடு கம்மின்னு அவங்களே சொல்லிக்கிறாங்க. பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் லெஸ் தேன், ஸ்பீடு கம்மி, லெஸ் தேன், அதனால் ஸ்பீடு கம்மி, இது ஸ்பீடு அதிகம். அப்போ இதில் எந்த டைம் அதிகம் எடுக்கணும்னா பேசஞ்சர் ட்ரெயின் தான் அதிகமான டைம் எடுக்கும், எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கம்மியான டைம்லேயே போய் சேர்ந்துடும். அப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, என்னுடைய T1 ரொம்ப பெருசு, T2 சின்னது. T1 டைம் 4 மணி நேரம்னா இது 3 மணி நேரம்தான், ஏன்னா 1 hour டிஃப்ரென்ஸ், 1 hour டிஃப்ரென்ஸ். இது 10 மணி நேரம் போச்சுன்னா இது 9 மணி நேரம் தான். இதுதான் பெருசு, இதுதான் சின்னது, இதுதான் பெருசு, இதுதான் சின்னது. பேசஞ்சர் ட்ரெயின் நிறைய டைம் எடுக்கும், நிறையா பெருசு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் சீக்கிரம் போயிடும், சீக்கிரம், சின்னது சின்னது சின்னது. இது பெருசு, இது சின்னது, இந்த டைம் தான் பெருசு. பேசஞ்சர் ட்ரெயினோட டைம் தான் பெருசு, நிறைய நழி போயின்னே இருக்கும், பொறுமையாக போயின்னு இருக்கும். இது சீக்கிரம் போய் சேர்ந்துடும். அப்போ பெருசுலேருந்து சின்னதை மைனஸ் பண்ணணும். T1 - T2 தான் 1 hour டிஃப்ரென்ஸ். இது 4 மணி நேரம்னா இது 3 மணி நேரம், 4 - 3 1 மணி நேரம். இது 10 மணி நேரம்னா இது 9 மணி நேரம், 10 - 9 1. இது 6 மணி நேரம்னா இது 5 மணி நேரம், 6 - 5 1. இதான் இதோட மீனிங்.
அப்போ பேசஞ்சர் ட்ரெயின்ல இருந்து தான் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினை மைனஸ் பண்ணோம். எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வரும்? ஒரு மணி நேரம் டிஃப்ரென்ஸ் வரும் ரெண்டு ட்ரெயினுக்கும். சரி, டி ஒன் எட்டுவாங்க. டி ஒன் வரைக்கும் பாருங்க, 240 பை எக்ஸ் மைனஸ் 20 மைனஸ் டி டூ வரைக்கும் பாருங்க, 240 பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ புக்கில் இருக்கிற மாதிரியே தான் போடணுன்னா அவசியம் கிடையாது. சார் எக்ஸாம்பிள் சம் சார் புக்கில் ஸ்டேட்மெண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக எழுதியிருக்காங்க, நீங்கள் இந்த மாதிரி ரெண்டு டேபிள் மாதிரி ஈஸியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு இது ஈஸியாக புரிஞ்சுதுன்னா இதே மாதிரி எக்ஸாம்பிள் ப்ரெசென்ட் பண்ணலாம், ஒரு மார்க் கூட குறைக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு பேசஞ்சர் ட்ரெயினோட டீட்டெயில்ஸ், எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட டீட்டெயில்ஸ் ரெண்டும் அப்படியே கம்பேர் பண்ணி போடணும். உங்கள் அழகாக புரியும். பேசஞ்சர் ட்ரெயின் பொறுமையாக போய்க்கிறது, டைம் பெருசு. எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வேகமாக போய்க்கிறது, டைம் சின்னது. பெரிய டைம்லேருந்து சின்ன டைமை மைனஸ் பண்ணால் 1. ஓகே, அப்போ இதுதான் ஈஸியான மெத்தட் இதை போடுறதுக்கு. எல்சிஎம் எடுக்க போகிறேன், நான் எல்சிஎம் எடுக்க போகிறேன். இங்கே பாருங்கள், டினாமினேட்டரில் வேறு வேறு இருக்குது, வேறு வேறு இருந்தால் ரெண்டுத்தையும் சேர்த்து தான் எழுதுவோம். எல்சிஎம்மில் வேறு வழியே கிடையாது, ஒரே மாதிரி இருந்தால் தான் ஒன்றே ஒன்று எழுதுவோம். இது வேறு இது வேறுன்னும் போது எல்சிஎம்மில் ரெண்டுத்தையுமே எழுதி ஆகணும். க்ராஸ் மல்டிப்ளை, க்ராஸ் மல்டிப்ளை இதை இங்கே போய் மட்டும் பண்ண போகிறேன். 240 இன்ட்டு எக்ஸ் க்ராஸ் மல்டிப்ளை, இது இந்த பக்கம் போயிடும். மைனஸ் 240 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 20 இஸ் ஈக்குவல் டு 1 இஸ் ஈக்குவல் டு 1. க்ராஸ் மல்டிப்ளை பண்ணணும், இதை தூக்கி இங்கே அடிக்கணும், இதை தூக்கி இங்கே அடிக்கணும். அச்சாச்சா, அதுக்கப்புறம் 240x அப்படியே எழுதுங்க. 240 இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரெண்டு பேருக்கும் மட்டும் பண்ணுங்கள். மைனஸ் 240 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 240x மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 240 டூவால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ உங்களுக்கு ஒரு ஜீரோ இங்கே, ஒரு ஜீரோ, ரெண்டு ஜீரோ ஆச்சா? 4 2 ஜார் 8 4 2 ஜார் 8 2 2 ஜார் 4 2 2 ஜார் 4. இரண்டத்தையும் மல்டிப்ளை பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடுச்சு, ஜாக்கிரதை. பை 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 எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுங்கள். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x. எக்ஸ் இதுக்கும் சொந்தம், இதுக்கும் சொந்தம், ரெண்டு பேருக்கும் யாவ் டு மல்டிப்ளை, யுவர் ஆன்சர் இஸ் ஈக்குவல் டு 1. தென் க்ராஸ் மல்டிப்ளை, டினாமினேட்டர் தூக்கி மேலே ஏற்றுங்க, டினாமினேட்டர் தூக்கி மேலே ஏற்றுங்க. இங்கே ஒரு பெரிய இது என்ன நடக்குன்னா, மைனஸ் 240 ப்ளஸ் 240 கேன்சல் ஆகுது பாருங்கள். மைனஸ் 240x ப்ளஸ் 240. அப்போ இங்கே வெறும் 4800 தான் மீறுது நம்ம நியூமரேட்டரில். பை இது க்ராஸ் மல்டிப்ளை ஆகுது, இங்கே போகுது. இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20. அப்போ 4800 இஸ் ஈக்குவல் டு 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20. அப்போ கிட்டத்தட்ட நீங்கள் எங்கே வந்துட்டீங்கன்னா உங்களுடைய ஃபைனல் ஸ்டேஜுக்கு. இங்கே 20x விட்டுட்டோம் பாருங்கள், எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர், 20 இன்ட்டு எக்ஸ் 20x, இதை விட்டாச்சு பாருங்கள், 20x, ரைட், 20x. ஃபைனல் ஸ்டேஜுக்கு வந்தாச்சு, குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்மேட்டுக்கு வந்துருக்குறோம். ப்ளஸ் 4800க்கு அந்த பக்கம் அடிக்க போகிறேன். அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x மைனஸ் 4800. இந்த LHS இருக்கிறது RHS அனுப்பிட்டோம், அப்போ இங்கே எல்லாமே காலி ஆகிடும். அப்போ ஈக்குவல் டு 0, ஈக்குவல் டு 0. அப்போ இதில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக செய்யுங்க நீங்கள். இதை எக்ஸால் மட்டிலே பண்ண 240x, இதை க்ராஸ் மட்டிலே பண்ணியிருக்கிறேன், 240 இதையும் மட்டிலே பண்ணும், இதையும் மட்டிலே பண்ணும், ரெண்டு டேர்ம் வந்துருச்சு. அதே மாதிரி எக்ஸால் இதையும் மட்டிலே பண்ணும், இதையும் மட்டிலே பண்ணும், எக்ஸால் மட்டிலே பண்ண இது எக்ஸ் ஸ்கொயர், 20 இன்ட்டு எக்ஸ் இஸ் 20x. அப்புறம் இதை க்ராஸ் மட்டிலே பண்ணணும், 1 இன்ட்டு இது அப்படியே செட்டாக இங்கே போயிடும். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x 1 மட்டிலே பண்ணால் அதே அப்படியே வந்துடும். இது ரெண்டும் இங்கே கேன்சல் ஆகும், இதுதான் இந்த சம்முடைய பியூட்டியே. 240x மைனஸ் 240x கேன்சல் ஆகிடும். ப்ளஸ் 4800 இந்த பக்கம் கொண்டு வந்தாச்சு. ப்ராடக்ட் சம் போட்டிங்கன்னா அடுத்த செகண்ட் உங்களுக்கு ஆன்சர் கை மேலே. ப்ராடக்ட் சம் கார்னர் மட்டிலே பண்ணும், கார்னர் நம்பர் இல்லை அதனால் மைனஸ் 4800 அப்படியே போட்டுங்க. சென்டரில் உங்களுக்கு மைனஸ் 20. ஸோ என்ன சார் இவ்வளோ பெரிய நம்பராக இருக்குது, எப்படி சார் ப்ராடக்ட் சம் போகிறது? ஈஸி தான், ஒன்றும் பயப்பட வேணாம். நீங்கள் 4800 நீங்கள் எல் டிவிஷனில் போடணும், மல்டிப்ளை பண்ணால் 4800 வரணும், ஆட் பண்ணால் உங்களுக்கு 20 வரணும். ஓகேவா? ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நான் 2 டேபிள்ஸில் போடுறேன். 2 டேபிள்ஸில் போட்ட உடனே என்ன ஆகும் பாருங்கள், உங்களுக்கு 2 4 0 0. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறேன், 1 2 0 0. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறேன், 6 0 0. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறேன், 300. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறேன், 150. திருப்பி 2 டேபிள்ஸில் போடுறேன், 75. அப்போ கிட்டத்தட்ட 2 டேபிள்ஸ்லேயே ஓடி இருக்குது எல்லாமே. ஈஸியாக ஃபேக்டரைஸ் பண்ணிடலாம், 10 கூட டிவைட் பண்ணலாம். ஆனால் 2 டேபிள்ஸ்லேயே போட்டுவாங்க உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். 3 டேபிள்ஸில் போடுறேன் நான், 3 2 ஜா 6 3 2 ஜா 6 15 5 டைம்ஸ் 5 5 ஜா 25. இதோட முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் எப்படியும் உடையாது. மேலே மைனஸ் வந்தாலே, மேலே மைனஸ் வந்தாலே உங்களுக்கு மைனஸ் ப்ளஸ் வரும், இல்லை ப்ளஸ் மைனஸ் தான் வரும், வேறு வேறு சிம்பிள் தான் வரும். மேலே மைனஸ் வந்தாலே கீழே இருக்கிறோம் தான் முடிவு பண்ணுவோம். கீழே மைனஸ் வந்திருக்கனால இந்த இடம் மைனஸ் வரும், இந்த இடம் ப்ளஸ் வரும்.
நிறைய பேர்ஸ் இருக்கும். நீங்கள் எடுக்க வேண்டிய ஜோடி எப்படின்னா, நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா -20 வரணும். அதுதான் ரொம்ப 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 முக்கியம். ஆட் பண்ணிங்கன்னா -20 வர மாதிரி பார்த்துங்க. மட்லே பண்ணால் 4800 வர மாதிரி பார்த்துங்க. ரைட்டா, இங்கே பாருங்கள், 3 2s are 6 3 2s are 6 6 2s are 12 12 12 3 2s are 6 6 2s are 12 12 5s are 12 5s are 60 60 60 இது அப்படியே இருக்கட்டும். இந்த ஜோடி மட்டும் சேர்த்துருக்கேன். 2 2s are 4 4 3s are 12 12 5s are 16 ஒரு பேர் சேர்த்துருக்கிறேன். வேற பிளாக்ல போகிறோம் பாருங்க, 2 2s are 4 4 2s are 8 8 2s are 16 16 5s are 80 நான் பிளாக்ல போட்டுக்கிறது ஒரு 80 வருது. 2 2s are 4 4 3s are 12 12 5s are 60 வருது. 8 இல்லை 60 போச்சுன்னா 20 வர வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுக்கு என்ன ஜோடினா 80 60 80 60 மட்டிலே பண்ணி பாருங்கள். மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், 8 6 are 48 2 0 வந்துருச்சு. 80ல் 60ல் போச்சுன்னா 20 எவன் பிரியணும் அவன் சிம்பிள். ஸோ அது என்ன சார், நீங்கள் அழகாக போயிட்டு இதை அழகாக லாக் பண்ணிங்க, உங்களுக்கு 60 வந்துருச்சு, அப்புறம் இப்படி விட்டுட்டு இங்கே வந்துட்டீங்க, நாங்கள் எக்ஸாமில் தெரியாதனமா இங்கே கீழே வந்துட்டேன், எங்களுக்கு ஜோடி வராது சார்னா, ஆக்சுவலாக ப்ரோடக்ட் சம்மில் பேர் கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய ப்ராக்டிஸ் தேவை. மாற்றி 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 நீங்கள் போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஜோடி மட்டும்தான் செட் ஆகும், வேறு எந்த ஜோடியும் செட் ஆகாது. அப்போ இதில் 80 60 தான் இதோட ஜோடி. ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும் எப்படி பேர் பிரிக்கிறதுன்னு சொல்லிட்டு. சரி, ஃபைனல் ஆன்சர் போட போகிறோம். கவனிங்க, எக்ஸ் ஸ்கொயர் இப்படி நம்பர் இல்லை, டேரெக்டாக ஆன்சர் போட்டுக்கலாம். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு சிம்பிள் மாற்றி சொல்லுங்கள், +80 அப்புறம் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -60 சிம்பிள் மாற்றி சொல்லணும், -60 இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ஆன்சர். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 80 எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -60 -60 இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா ஸ்பீடு வந்து நெகட்டிவில் வராது, ஸ்பீடு வந்து நெகட்டிவில் வராது உங்களுக்கு. அதனால் நாட் பாசிபிள் இந்த ஆன்சர் செட் ஆகாது, இந்த ஆன்சர் மட்டும்தான் செட் ஆகும். சரி, என்னென்ன கேட்டிருக்கான் பாருங்கள், ஃபைன் த ஸ்பீட் ஆஃப் போத் த ட்ரெயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் போட்டுடலாமா, ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின். ஃபைனலாக சம் க்ளோஸ் பண்ண போகிறேன் நான், ஸ்பீட் ஆஃப் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு என்ன போட்டிருக்கீங்கப்பா, எக்ஸ் கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். ஸ்பீட்னாலே கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் சொல்லுவாங்க. அப்போ எக்ஸ் என்ன 80 தானே, இப்போ 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர் எக்ஸ்பிரஸ் ட்ரெயினோட ஆன்சர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் என்ன கேட்டிருக்காங்க, ஸ்பீட் ஆஃப் த பேசஞ்சர் ட்ரெயின் இஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா இங்கே தான் இருக்குது, இதோ இருக்கு பாருங்கள், எக்ஸ் மைனஸ் டுவெண்ட்டி எக்ஸ் எவ்வளோப்பா 80 தானே, அப்போ 80 மைனஸ் டுவெண்ட்டி எவ்வளோ 60 கிலோமீட்டர்ஸ் பர் அவர். பேசஞ்சர் ட்ரெயின் கண்டிப்பாக ஸ்லோவாக தான் போகும் உங்களுக்கு, அதனால் அதோட ஆன்சர் கம்மியாக வந்திருக்கு பாருங்கள். 60 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்னாலே எக்ஸ்பிரஸ்னாலே வேகம் தான் உங்களுக்கு, 80 கிலோமீட்டர்ஸ் பர் ஹவர். அவங்க சொன்ன மாதிரி எவ்வளோ வித்தியாசம் வந்திருக்குது பாருங்கள், 20 கிலோமீட்டர்ஸ் வித்தியாசம் வருது பாருங்கள், ரெண்டு பேருக்கும் 20 கிலோமீட்டர்ஸ் வித்தியாசம் வந்திருக்கு. திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் சம். ஓகே, தேங்க்யூ.